திமுக உடைய தேர்தல் உத்தி வகுப்பாளரா பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது குறித்து கடந்த வாரம் திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமா அறிவித்தார். அதையொட்டி திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் வட்டாரத்துல வைக்கப்பட்டு வருது. ஆனா பிரசாந்த் கிஷோர் திமுகவை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்கிறதுக்கான வியூக பணிகளை தொடங்கிட்டாரு. ஸ்டாலின் கூட PK நடத்தியிருக்கிற முதல்கட்ட உரையாடல்ல தமிழ்நாட்டுல திமுகவுக்கு இப்போது சாதகமான அம்சங்கள் தான் இருக்கு. ஆனா கட்சி அளவுல சில வேலைகளை செய்ய வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் தலைவர் உங்களையே முன்னிலைப்படுத்துற போக்கு இருக்கிறதா நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. இதை மாத்திக்க வேண்டும். தலைவர் போக வேண்டிய இடத்துக்கு தான் தலைவர் போகணும். திமுக ஒரு கட்டத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இரண்டாம் கட்ட தலைவர்களே அந்த மாவட்டத்துடைய முதல் கட்ட தலைவர் மாதிரி இருப்பாரு. அப்படிப்பட்டவங்களை ஊக்குவிக்கணும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிட்டதான் மற்ற நிர்வாகிகள் மனம் விட்டு பேசுவாங்க. அதனால நிர்வாகிகள் மன ஓட்டத்தை பெற முடியும். இரண்டாம் கட்ட தலைவர்களை மீண்டும் அந்தந்த பகுதிகளில் முன்னிலைப்படுத்த வேண்டியது தேவையாகுதுன்னு குறிப்பிட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர். இதோட எதிரொலியாகவோ என்னவோ சேலத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் பற்றி முதல்வர் எடப்பாடி கூறிய கருத்துக்களுக்கு முதன்மை செயலாளர் KN நேரு விரிவான அறிக்கை கொடுத்தாரு. வழக்கமான அணுகுமுறையா இருந்தா உடனடியா ஸ்டாலினே விளக்கம் கொடுத்திருப்பாரு. PKவோட அட்வைஸே எடப்பாடிக்கு நீங்க பதில் அளிக்காதீங்கிறது தான். அடுத்து அவர் முக்கியமாக குறிப்பிட்டுள்ள விஷயம் உதயநிதி பற்றியது. உதயநிதி ஸ்டாலின் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையில இருந்து முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதுக்கு பிறகு அனைத்து மாவட்ட அமைப்புகளையும் உதயநிதிக்கு இளைஞரணி பதவி கொடுக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படின்னு சொல்லி உதயநிதிக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. 6 மாதங்களுக்குள்ள திமுக இளைஞரணியில இருந்து திமுக 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போதும் ஸ்டாலின் கடுத்து உதயநிதி தான் முன்னிலைப்படுத்தப்படுறாரு. சென்னை மேயர் தேர்தலில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட உதயநிதி இப்போது சென்னை 1000 விளக்கு தொகுதியில போட்டியிடுறதுக்கான முன்னேற்பாடுகளை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1000 விளக்கு தொகுதியில முதன்முறையா 1989 நின்று வென்றார் ஸ்டாலின். அதுக்கு பிறகு 96, 2001, 2006 தொடர்ந்து வெற்றி பெற்றார். 2011 கொளத்தூருக்கு மாறிட்டாரு. 2011 1000 விளக்குல திமுக சார்பில் ஹசன் முகமது ஜின்னா நின்றாரு. அவரை 7592 வாக்குகள் வித்தியாசத்துல வென்றார் வளர்மதி. ஆனா கடந்த 2016 தேர்தல்ல திமுகவோட கூகா செல்வம் 1000 விளக்க கைப்பற்றினாரு. இந்த பின்னணியில திமுகவுக்கு மிகவும் பாதுகாப்பான 1000 விளக்கு தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடலான்னு முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ற வகையில ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் கிட்ட இந்த தேர்தல்ல உதயநிதி நிற்க வேண்டுமான்னு யோசிச்சுக்கோங்க, உதயநிதிய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துங்கன்னு யோசனை சொல்லியிருக்காரு. PKவோட இந்த அட்வைஸால உதயநிதிய தேர்தல்ல போட்டியிட வைக்கலாமா வேண்டாமான்னு யோசனையில இருக்காரு ஸ்டாலின். மேலும் பாஜக தேர்தல் ரீதியா மட்டும் இல்ல, மற்ற எல்லா வகையிலையும் திமுகவை தோற்கடிக்க ஏற்பாடுகளை செய்து வருது. சட்டமன்ற தேர்தல்ல திமுகவே வெற்றி பெற்றாலும் ஸ்டாலினை முதல்வர் பதவி ஏற்க விடாம இருக்க என்ன செய்யலாங்கிற அளவுக்கு பாஜகவோட அமித்ஷா திட்டமிட்டு வராரு. அதனால பாஜக கிட்ட எல்லா வகையிலயும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்ங்கிறது தான் PKவோட 3வது முக்கியமான மெசேஜ். இதற்கு வலுவூற்ற வகையில அண்மையில சென்னை சாலிகிராமத்துல நடந்த பாஜக பொதுக்கூட்டத்துல பேசிய பாஜக தமிழக பொறுப்பாளரான முரளிதர் ராவ் தமிழகத்துல பாஜக இருக்கிற வரைய ஸ்டாலினை முதல்வராக விடமாட்டோம்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்துல வாக்குகள் அடிப்படையில திமுகவுக்கு பாஜக தடையா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படின்னா ஸ்டாலினை பொறுத்தவரை பாஜகவுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிறது தான் PK ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.